வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க போகிறதா அமைச்சர் பொன்முடி வந்து ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பன்னாட்டு தரத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தோட தரத்தை வந்து உயர்த்தணும் பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கணும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தோட புதிய துணைவேந்தராக பதவியேற்றிருக்க பேராசிரியர் வேல்ராஜ் வந்து பார்க்க போயிருக்காங்க அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேன் இவங்களாம் கூட இருந்திருக்காங்க ஸோ முதல்வரை சந்தித்ததுக்கு அப்புறமேக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்க பேராசிரியர் வேல்ராஜை வந்து முதல்வர் வாழ்த்து கூறினாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து சர்வதேச அளவில் உயர்த்துவது மட்டும் இல்லாமல் கல்வி ஆற்றலையும் அதிகரிக்கணும் அப்படின்னு முதல்வர் வந்து கேட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தோட பாடத்திட்டத்தில் கலப்பு முறையை புகுத்தணும் அப்படின்றதும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மேலும் பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர்றது தொழிற்கல்வி மற்றும் சமூக சேவைக்கான மாணவர்களை உருவாக்குற வகையில் பாடத்திட்டம் அமையணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதையடுத்து ஆராய்ச்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சர்வதேச அளவில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசைனிங் ஆராய்ச்சிக்கு தேவையான மாணவர்களை உருவாக்குற வகையில் பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு துணைவேந்தர் வந்து உறுதியளிச்சிருக்காரு அண்ணா பல்கலைக்கழகத்தை பன்னாட்டு பல்கலைக்கழகமாக உயர்த்த உயர்ந்த தரத்தில் உருவாக்குற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு துணைவேந்தர் வேல்ராஜ் வந்து உறுதியளிச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே கலந்து பேசி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சமூகமான சூழ்நிலை உருவாக்கணும் அப்படின்றத துணைவேந்தர்கிட்ட நம்ம அமைச்சர் பொன்முடி வந்து கேட்டிருக்காரு கல்லூரிகளில் ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்துகிட்டு இருக்க நிலையில் காலேஜஸ்லாம் எப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சுகாதாரத்துறை அதிகாரிகள் முதலமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவு செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் பொன்முடி வந்து தெரிவிச்சிருக்காரு தேங்க்யூ